வெறும் 5 நிமிஷத்துல ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா நைட்டு டின்னர் செய்யலாம். ப்ளீஸ் அப்படியே பக்கத்துல இருக்கிற லைக்கை தட்டிட்டு போனீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்போ வாங்க அது என்ன அப்படிங்கறதையும் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறதையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாட்சி சமையல். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்துல இந்த கப்ல ஒரு கப் அளவு கிட்ட தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த தண்ணி கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு. உப்பு போட்டு தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்ச பிறகு நம்ம எந்த கப்ல தண்ணி இழந்தோமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சிருக்கேன், அதே இதுல போட்டு அந்த தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க. சேமியா நல்லா வெந்து வரட்டும். இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி சேமியா சூப்பரா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதை ஒரு வடிகட்டில கொட்டி வடிகட்டி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நான் இன்னைக்கு ஒரு மீடியமான வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 4 பச்சை மிளகாய், இது ரெண்டையுமே எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை எடுத்து அதையுமே ஓரளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக கிடைக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அடுத்து 1 ஸ்பூன் மிளகு தூள், அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு கையை வச்சு இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா வெங்காயம் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். பாருங்க சூப்பராக மசாலா எல்லாம் செட் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் 4 முட்டை எடுத்து உடச்சி இதில் ஊற்றிக்கரலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கரலாம். இப்போ இந்த முட்டையை சேர்த்து நல்லா ஆம்லெட் போடுற மாதிரி இந்த வெங்காயம் கூட நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த நேரத்தில் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சேமியா, அதே இதில் போட்டு அந்த முட்டை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். முட்டையும் பாருங்க சேமியால சூப்பரா நல்லா அப்சர்வ் ஆகி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இது ரெடியான பிறகு இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். அடுத்து நம்ம வீட்டில் பணியார சுடுற சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல எல்லா குழியிலையுமே நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சேமியா, அதை எடுத்து இதுல போட்டுக்கரலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க, அதுவே கரெக்டா இருக்கும். குழி நிறைய போட்டீங்கன்னா அது குக் ஆகி வரும்போது வெளியில வந்து உங்க திருப்பி போடுறதுக்கு கஷ்டமாயிரும். அதனால அது குழி ஈக்குவலா இருக்கிற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லா குழிலையும் போட்ட பிறகு மேல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கிட்டே இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பாக்கலாம். வாவ் பாருங்க, அந்த சைடு சூப்பரா நல்ல கலர் மாதிரி குக் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல அது இந்த சைடு திருப்பி போட்டுக்கரலாம். இந்த சைடு 2 நிமிஷத்துக்கிட்ட வெந்து வந்த பிறகு இதை எடுத்து நீங்க சோப் பண்ணிடலாம். இதை அப்படியே கூட சாப்பிடலாம். நீங்க சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. வெறும் 5 நிமிஷத்துல செஞ்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே நேரத்துல ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.